தங்கமணி. அடேப்பா, தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. Good morning, Thangamani. எப்படி இருக்கீங்க? Very, very good morning. And have a good day. நல்லா இருக்கீங்களா? Okay. பயங்கரமா இருக்கிறேன், சிறப்பா இருக்கிறேன். விளங்குது, விளங்குது. புது புது வாரத்துல கொஞ்சம் உற்சாகமா வந்திருக்கீங்க. அதனால பயங்கரமா பயமா இருக்குது. இலங்கை மட்டுமா, அமெரிக்காவிலேயே இப்படி சிஸ்டங்கள் எல்லாம் சரியா இருக்கிற நாடுகளே இப்படி. அதுக்குதான் நான் அமெரிக்காவுக்கு போகாம இருக்கேன். போற வழியில போட்டு தள்ளிட்டாங்கடா. சரி, இங்க இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பேர் சொல்லினும் எங்களுக்கு பயமாக இருக்கிறது, தேர்தலை இலக்கு வைத்து எங்களை தாக்குவதற்கு பல பேர் முயற்சி செய்யலாம், அமெரிக்காவிலே எப்படி நடக்கிற போது இலங்கையில் நடக்காதா என்று சொல்லி சஜித் ஐயா எல்லாம் பப்ளிக்கா நேற்று சொல்லிட்டு அப்படி இருக்குது. அப்படி நடக்குமா? நான் தான் இருக்கணும். கொஞ்சம் அளவா வச்சுக்கணும். சஜித் இடைவார் ஆனால் தடையை நீக்க தயார். ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. கண்டியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதிர்ச்சி அளிக்கிறது, துப்பாக்கிச்சூடு குறித்து ஜனாதிபதி ரணில் வந்து சொன்ன விஷயம் வந்திருக்கேன். திரைசேரி அதிகாரிகளை புதன்கிழமை சந்திக்க உள்ள தேர்தல் ஆணைக்குழு என்று சொல்லி ஒரு செய்தியும் சஜித்தின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் எதிர்கட்சி வந்து கோரிக்கை விடுத்திருக்கேன். அமெரிக்காவினுடைய எதிரொலிதான் இது. ஆமா, எனவே சுட்டுப்படுவாங்கள். ஆமா, சஜித் பிரேமதாசக்கு ஏற்கனவே எஸ்டிஎஃப் எல்லாம் இருக்கு, போலீஸ் எல்லாம் இருக்கு, தாக்கல் செய்த மனுதான் விசாரணைக்கு வருது. அதுல தெரியும் பயம் இல்லை என கூறுகின்றவர்கள் தப்பிச் சென்றதை மறந்து விட்டனரா? சுசில் பிரேமஜெயந்த் கேள்வி எழுப்பி இருக்கிறார். ரணிலை களம் மறக்கவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சோமசிங்க சொல்லி இருக்கிறார். வேடிக்கையாக உள்ள 19 குறித்த இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதை சுட்டிக்காட்டி அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருக்கிறார். எதிர்கொள்வோம். கொலைகார பயங்கரவாதிகளான ஜேவிபியோடு கூட்டில்லை. எதிர்கட்சி தலைவர் சஜித் வந்து சொல்லிட்டார். பொறுப்பேற்கவும் அரசு மீதான அங்கீகாரம் 3 மடங்கு அதிகரிப்பு. வெரிட்டி ரிசர்ச் கூறுகிறதாம் என்ன, 7 வருடங்கள் கடந்து 2700வது நாளாக இந்த காணாமல் போனவர்களை தேடுகின்ற உறவுகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கடைசியா தலைப்பு செய்தியா இருந்து மெயின் செய்தியா வந்து முதற்பக்க செய்தியில கொஞ்சம் பெரிய செய்தியா இருந்து கடைசியில முதற் பக்கத்துல எங்கேயோ கடைசி செய்தியா ஒரு சின்ன செய்தியா மாறிட்டன. 2700 நாட்கள் வந்து ஒருவருக்காக தேடிக்கொண்டிருக்கிற அந்த அவர்களுடைய தேடல் எவ்வளவு கஷ்டமானதுன்றது அந்த இடத்துல இருந்து பார்த்தா புரியும். ரணிலின் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே நாங்கள் திருச்சி விமான நிலையத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் நாங்க போடுங்க இருந்திருக்கிறோம். ஜேவிபியின் தலைவர் ஒரு ராஜபக்ஷவாதி. ஜனாதிபதி ரணில்
நாட்டை மீட்டெடுக்க உதவினால் சஜித்தின் தடை செய்யப்பட்டுள்ள ஐதேக அங்கத்துவத்தை வழங்குவேன். ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஊழலுக்கு எதிராக போராட தயார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப்ட செய்தி இதிலேயும் வந்திருக்குது. வரலாற்று முக்கிய தேகவாவி தூபியில் நினைவு சின்னங்கள் பொக்கிஷங்கள் ஜனாதிபதி பங்கேற்புடன் சிறப்பாக இடம்பெற்றிருக்கேன். கொழும்பு கோட்டை பகுதியில் மனித எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு துறைமுக போலீசார் விசாரணை. அச்சோ, கொழும்பு கோட்டை பழைய செயலக கட்டிடத்திற்கு அருகில் காணப்படும் சுற்றுவட்டத்திற்கு மத்தியில் அகழ்வு நடவடிக்கையின் போது மனித எலும்புக்கூடு ஒன்று காணப்பட்டுள்ளதாக நாட்டின் வாகன விபத்தினால் ஒரே நாளில் ஐவர் பலி, பலர் காயங்களுக்கும் உள்ளாக இருக்கிறவன். இதே தினதரம் சொன்னாலும் எங்கட வாகன சாரதிகள் கேட்கவே மாட்டினர். ரோட்டில் இறங்கினோட வாகனங்களோட கண்முன் தெரியாம எல்லாரும் வந்து வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீலோட போய்கொண்டிருக்க எதிரில் ஒன்றும் வராதுன்னு சொல்லி அடிச்சு தூக்கி விட்டதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கலாம் தெரியும். நாங்க கவனமா இருந்தாலும் பக்கத்துல போறவன் கவனமா இல்லாட்டி நாங்களும் போய் சேரும். அதுதான் என்ன பிரச்சனை. நாங்க எங்கட ரெண்டு கண்ணுக்கு பதிலா நாலு கண்ணை போட்டு ரோட்ல நடந்தாலும் பாரவன் போறவன் வந்து ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இல்ல ஒரு கண்ணையும் திறக்காமல் குறுக்கமரக்க ஓடுறதாலும் பிரச்சனை. ஆமா, எனவே அவதானமாக இருந்து கொள்ளுங்க. போக்குவரத்து விதிகளும் இப்ப இறுக்கமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவதானம். தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்திலேயே வந்த 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடக்க போது. நேபாளத்தில் புதிய அரசு இன்று பதவி ஏற்கிறது. புதிய பிரதமராகிறார் கே பி சர்மா ஒலி. அழகான பேர் சர்மா ஒலி. இலங்கையர் காயம் ஆஸ்பத்திரியில் அனுமதித்துள்ளதாக தகவல். எங்கடா இஸ்ரேல் ஏவுகணைக்குள்ள நீங்கள் ஒரு இடத்துலயும் சும்மா இருக்கிறீங்க. ஆச்சரியமான செய்திகளை எல்லாம் சுமந்து வந்த இன்றைய பத்திரிகை செய்திகளை இத்தோட முடித்துக் கொள்வோம். கொஞ்சம் தொண்ட வழியா கிடைக்கல கஷ்டமா. அப்ப நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு